also have to say a word of caution about this. Yena, idu one of the sources, and idu ezhudinathu orthar avaroda biases irukkalam, and idu oru source dhaan, idu vandu ultimate source appdinu namba eduthuk mudiyadhu. சில விஷயங்கள் டெஃபினட்டா நம்ம வந்து சீர் தூக்கி பார்க்கும்போது தவறாகவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பல்லவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. ஜென்ரலி இட்ஸ் அ கிரிட்டிக். அது வந்து அந்த காலத்துல வந்து இந்த மேஜர் அந்த அஞ்சு ராகங்கள்ல தான் பல்லவி பாடினாங்க. இன்னைக்கு வந்து கானடால பாட ஆரம்பிச்சிட்டாங்க, சாவேரியில பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறது இந்த தேஷ் சிந்து பேரவிகளாம் போல. இந்த அதுவே வந்து அதுல சில பேரெல்லாம் சொல்றாரு அவர், இதெல்லாம் வந்து இப்பதான் வந்திருக்கு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள், மகாராஜபுரம் விஸ்வநாதையர் தான் சாவேரியில பல்லவி பாடுறத கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாரு. பட் நம்ம வேற சோர்ஸ் எடுத்து பார்க்கணும். இப்ப ரங்கராமானுஜயங்கர் வந்து பல்லவியை பத்தி ஒரு புக் போட்டிருக்காரு. அதுல வந்து சின்னப்பக்கிரி அவர் வந்து 1920க்கு முன்னாடியே சாவேரிய மெயினா பாடி மெயினா வாசிச்சு அதுல பல்லவி வாசிச்சிருக்காருங்கிற விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ இத வந்து ஒரு வேர்ட் ஆஃப் காஷனோட தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இன்னொரு ஒரு இதே மாதிரி ஒரு ஸ்லிப்ப சொல்லணும் அப்படின்னா, நான் இஃப் யூ ரிமெம்பர் வென் ஐ ஸ்டார்டட் திஸ் லெக்சர் ஐ பிளேட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மியூசிக். அது வந்து 1936 ரெக்கார்ட் ஆன கச்சேரி செட் அப்படிங்கிற அந்த செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல மதுரமணி ஏற்பாடின கல்யாணி பீஸ். இதுல வந்து சாரீர பிரிவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுற வேற வேற டைப்ஸ் ஆஃப் வாய்ஸஸ்னு. இதுல மதுரமணியரோட வாய்ஸ பத்தி அவர் சொல்லியிருக்கிறத நான் படிக்கிறேன். அப்புறம் அதே பீரியட்ல ரெக்கார்ட் ஆன அதையும் நான் அதோட கண்டினியூஷன் பிளே பண்றேன். ஏதாவது பொருந்துறதான்னு நம்ம பார்க்கணும். ஒரு 14 டைப்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் சொல்றார். அதுல வக்ர சாரீரம், ஹாப் ஆன் வாய்ஸ், இது ஒரு பிரத்யேக பிரிவு. இதை கேட்டாலே இதன் தன்மை விளங்குமே அல்லாது வர்ணிப்பதால் ஏதும் சாத்தியமாகாது. ஆரம்பத்தில் இருந்து நேராக செல்லாது, தத்துக்கிளி போல் தாண்டி தாண்டி செல்லும் குணமுடையது. சரிகா என்று பிடிக்க வேண்டும் என்றால் இந்த சாரீரத்தில் சரிமகா என்று பிடிக்க வேண்டும். பதனிசா என்று நேராக சொல்ல வேண்டும் என்றால் பனிதனிசா என்று சொல்வதே சாத்தியமாகும். தீப்பறவை சுற்றி சுற்றி ஓடுவது போலும் பாம்பு வளைந்து வளைந்து செல்வது போலும் இதை கூறலாம். இதில் பிரிகா சங்கதிகளாவது கமகமாவது இயற்கையாக பேசுவது அசாத்தியம். ஆயினும் உயர்ந்த ராகபாவத்தை இதன் மூலமாக சூச்சனையாக சஜஸ்டிவ் சூச்சனையாக பிடிக்கலாம். இப்பிரிவுக்கு சிறந்த உதாரணங்கள் பிரம்மஸ்ரீ பாபநாசம் சிவன், மதுரை சுப்பிரமணியர். அதாவது மதுரை மணியர் வந்து அந்த டைம்ல மதுரை சுப்பிரமணியர் தான் த்ரூ அவுட் ஹி ஹஸ் பீன் ரெஃபர்ட். பட் அதே பீரியட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிற நம்ம 78 ஆர்பிஎம் கேட்டா இது டெபினட்டா இதை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் தோன்றுது. அதனாலதான் அந்த வேர்ட் ஆஃப் காஷனா நான் போடுறேன். வித் தட் அப்கோர்ஸ் யூ கேன் லிசன் டு த கண்டினியூஷன் ஆஃப் இட் அஸ் த ஃபினாலே. பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு அக்னாலேஜ் டாக்டர் என் ராமநாதன். ஏன்னா அவர் வந்து இந்த ட்ரெஷரை வந்து அவரோட வெப்சைட்ல போடலன்னா நம்ம இன்னைக்கு பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. மை ஃப்ரெண்ட் அரவிந்த் ஹூ இஸ் ஹியர். இன்ஃபேக்ட் அரவிந்த் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா நான் சொல்ல மறந்து போயிட்டேன். இது வந்து இவர் யாரோட சிஷ்யர் அப்படின்னு இருக்கு. இதுலயே கொரநாட் சாமமூர்த்தி ஐயர் ஆஃப் மாயவரம் அவரோட சிஷ்யர் இவர். இந்த கொரநாட் சாமமூர்த்தி ஐயர் யாருன்னு வந்து நமக்கு இன்னும் தெரியல. பட் இன்ட்ரெஸ்டிங்லி மேலக்காவேரி ராமமூர்த்தி ஐயர்னு ஒருத்தரோட ஸ்டூடெண்டோட மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல ஒரு வர்ணம் வந்து கொரநாட் சாமமூர்த்தி ஐயர் பண்ணினது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஒரு மேனுஸ்கிரிப்ட்ஸ் மை ஃப்ரெண்ட் ப்ரொக்யூர்ட். அதனால ஏதோ அது வரைக்கும் கொஞ்சம் நெருங்கி இருக்கும் அவரை. ஐ ஹவ் ஆல்சோ காட் அ லாட் ஆஃப் இன்புட் ஃப்ரம் வி ஸ்ரீராம், மை ஃப்ரெண்ட் தினமணி சிவகுமார், அண்ட் அஃப்கோர்ஸ் விஷ்ணு ஹூ ஹஸ் பீன் ஆல்வேஸ் தேர் டு லிசன் டு மீ. தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் தட். வி லிசன் டு த ஃபைனல் பீஸ் ஆஃப் இட் அண்ட் வி லேர்ன் திஸ். Thank you.
நான் சூஸ் பண்ணேன். ஆஃப் கோர்ஸ் மதுரமணியர் சொல்லணும்னு, பட் அதை தவிர இதுல நான் முன்னாடி மென்ஷன் பண்ண அண்டர் அப்ரிசியேட்டட் மெட்ராஸ் வேணு நாயக்கர் தான் வந்து இதுல கஞ்சிரா வாசிச்சிருக்கார். டி கே ஜெயராமையர் தான் வயலின் வாசிச்சிருக்காருங்கிறதுனாலையும் பிளேட் திஸ் பீஸ். தேங்க்யூ.